வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோட பேர் சரவணா. நம்ம இன்னைக்கு ஜிடிஏ சான் அண்ட்ரஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வந்தவங்க பேர்லாம் அப்படியே படிச்சுட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கிளச் எக்ஸ்டி ஹாய் ப்ரோ, ஜிகே ஹாய். ஓகே, அடுத்தது ஷேடோ ஹாய் ப்ரோ. என்னோட ஒரிஜினல் நேம் சரவணா தான் ப்ரோ. ஸோ ஓகே, ஸோ அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக்கு ஷேர் பண்ணிடுங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டி விசிட் பண்ணி வச்சுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜிசியோட ஆளுங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தையும் வந்து தூக்கியிருப்போம். ஸோ அதோட கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கிற மிஷின் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் கடை ஒன்று இருக்குதுங்க. ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பர்ச்சேஸ் பண்ணால் அதில் இருக்கிற மிஷின் முடிச்சால் தான் நம்மளுக்கு நம்மளோட இடத்துக்கு வந்து போக முடியும். ஸோ பார்ப்போம் எத்தனை மிஷின் வருது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். எங்கடா வீட்டு மேலே நினைக்கிறேன்னா இங்கே ஓடிட்டுருக்கிறேன்னு நினச்சேன். அவன் இருந்து வாங்கிட்டு வந்த கத்தி. ஹாய், சாரி சார், நம்ம எப்படி ஓடி போயிடலாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வாங் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா, அதை தான் இருக்கும். கிளச்சோட ஒரிஜினல் நேமா? ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு தாங்க போகணும். இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் எங்கேடா போகிறேன். 50,000 ரூபா இருக்கா? இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் முடித்தா நம்ம இந்த ஏரியா விட்டு கிளம்பிடலாம். ஓகே, எங்கடா இடத்த வாங்கிட்டேன், ஒன்றுமே வரல. உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லைங்கோ. ஆ, இருக்குது. எப்படி இருக்குது நம்ம வீடு? சாரி, கடை. என்னங்க மிஷின் ஏதாச்சும் ஒன்று பார்த்தா இன்னும் வரல. சிவி மிஷின் அங்கே இருக்குது. ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசர் தான் வந்து இந்த இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவான். மாதவன் ஹாய் ப்ரோ. என்னடா அது, இவ்வளோதானா? பில்டிங் பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஹாய், ஜம்ப் பண்ணு. ஓகே, ஈஸியாக வந்துடலாம் போல. சரி விடுங்க, நம்மளோட வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் இருக்கிறான். அப்புறம் ஏன்டா இங்கே வந்து வாங்க சொன்னேன்? சிவி மிஷின் அங்கே இருக்குது பாருங்க. ஓகே ப்ரோ, லைசன்ஸ் வாங்கியாச்சு ப்ரோ, வாங்கியாச்சு. நான் நேற்று தான் ஜிடிஎஸ் சேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டேன். இன்றைக்கி நான் சான் ஃபியரோவில் ஜிசி மிஷின் கிட்டே வந்துட்டேன். பரவாயில்லையா ப்ரோ, சீக்கிரம் முடிச்சிட்டிங்க. லைசன்ஸ் வாங்கியாச்சு ப்ரோ. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. 5 பேர் பார்க்குறீங்க, ஒருத்தர் மட்டும் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இங்கே தாங்க இருக்குது ஜீரோயிங் இன். ஐயோ, என்னாச்சா? மிஷின் திடீர்னு வெளியே போகுது. நல்லா தானே போயிட்டு இருந்தது. Cannot find storage, is SD card is mounted. என்னங்க ஆச்சு? என்ன திடீர்னு ஒரு பிரச்சனை, புதுசாக இருக்குது. இல்லைங்க, பார்ப்போம். ஓகே, இப்போ கரெக்டாகிடுச்சு. ஓகே, ஒரு அங்கே கேட்டுக்கிறது. ஓகே, இப்போ கரெக்டாக இருந்தால் சரிங்க. திடீர்னு என்ன போ, அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ப்ராப்பர்ட்டி மறுபடியும் பை பண்ணுமா? ஹாப்பி மவுட். ஸோ அது வந்து இது மட்டும் பார்த்து பண்ணும் ப்ரோ. உங்கள் ப்ராசஸ்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்தால் போதும் ப்ரோ. இல்லைன்னா வந்து ஏபிகே ஃபைல் மாற்றணும். ஓகே, பரவாயில்ல, விட்டது கன்னியூ ஆகுதுங்க. அவ்வளோதானா? இடத்த வாங்கி போட்டு சும்மா அப்படியே உட்காந்துருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அதாவது கார் அந்த இடம் ஷாப் வாங்கணும்ல, அதை வாங்கிட்டு சும்மா வச்சிருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, மிஷின் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தான் இருக்குது. வாங்க போகலாம். என்ன மிஷின்? காரை தூக்க போகிறோம். அடுத்தது Each time she makes a call, it will give you the new location. You have to stay close if you're going to get an updated position though. Okay? இந்த காரை தூக்கணுமா? ஸோ அவங்களோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்குமாம்மா. புதுசாக வச்சுருக்காங்க.
டூ நாட் லெட் ஹியர் ட்ரையல் கோ கோல்ட். கோல்டா? ஓகே, இங்கே தான் எங்கேயோ போக சொல்கிறாங்க. எங்கடா இந்த காரா? அந்த கார் தாங்க. இல்லை, பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க. இங்கே தான் இங்கே காடுது. இல்லைங்க, ஐயோ சார், தெரியாம இதுக்குள்ள வந்துட்டேனா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே தான் இங்கே எங்கேயோ காட்டுது. இப்படா காட்டு. டேய், என்னடா ஒவ்வொரு இடமா மாறி போயிட்டுருக்குது. அங்கே பாருங்கள். ஓ, சிக்னல் அப்டேட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் நினைக்கிறேன். இங்கே தான் இங்கேயோ பக்கத்தில் காட்டுது. அடுத்தது இங்கே காட்டுது இல்லை. சாரி சார், மிஷன் ஃபெயில்யூ, லாஸ்ட் இயர் ட்ரெயில். டேய், என்னடா என்னோடய சேனலில் ரீசெண்டாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ப்ரோ, காப்பிரைட் வந்து காப்பிரைட் வந்திருக்குதா இல்லை வந்து சாங் காப்பிரைட் வந்திருக்கான்னு பாருங்கள். அது சாங்னா பிரச்சனை இல்லை ப்ரோ, அந்த இடத்த மட்டும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. சரியாயிடும். ஓகே, இது வந்து இப்போ பிடிக்கணும் அவளுங்க. ஸோ அங்கே கார் ஓட்டிகிட்டு போகிறவங்கள வந்து பிடிக்கணும். ஸோ சிக்னல் வந்து எங்கெங்கே இருக்காங்களோ இருக்கும்போது வந்து மாறிட்டே இருக்குமாம்மா. ஓகே, அடுத்து எங்கடா பக்கத்து தெரு? இப்பயே போய்க்கலாம். கார் நல்லா பளிச்சுருக்குது. ஓகே, அடுத்து அங்கேயா ப்ரோ? கொஞ்சம் இருங்க ப்ரோ, அந்த மிஷினை நம்ம முடிச்சுக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரியல, நான் மட்டும் போயிட்டு இருக்கிறேன். பிடிச்சிட்டு வரணுமாம்மா. ஓகே, அடுத்தது வேறு லைவ் மறைச்சிக்கிச்சா? ரொம்ப தூரத்தில் காட்டுது. ஓகே, இங்கே தாங்க கிட்டத்தட்ட இதாச்சும் இருக்கணும். ஸோ ஃபுல்லாக இந்த மிஷின் ஃபுல்லாக வந்து இது இல்லை, காரே இல்லை இந்த இடத்துல. கண்டுபிடிச்சிட்டேன் ரைட். ஐயோ, பக்கத்தில் உள்ள வந்துட்டேன். ரோடை பார்த்துட்டே பக்கத்தில் உள்ள வந்துட்டேங்க. மறுபடியும் அப்டேட்டடா? இல்லை, வழி விடுங்களா, வழி விடுங்களா, மிஷன் ஃபெயில் ஆயிரும். அடுத்தது என்னங்க பண்ணுது? ஆக்சுவலாக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்னாங்க, கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறேன். என்ன ப்ரோ குவஸ்டின்னு? ஜெய்தீப், ஹாய் ப்ரோ. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், ஹவு டு டவுன்லோட் புள்ளி ஃபார் ஃப்ரீ, தென் திஸ் இஸ் அது நடக்கும் ப்ரோ. அதான் சொன்னேன் ப்ரோ, இது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சொல்லக்கூடாது ப்ரோ. அது மாதிரி சொன்னீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இது கொடுத்துருப்பாங்க, வார்னிங் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காமங்க. காப்பிரைட் வராது. ஸோ வார்னிங்கும் ஸ்ட்ரைக்கும் வந்துடும் டைரெக்டாக சேனலுக்கு. ராப் ஜெட் பேக் ஃப்ரம் ஆர்மி பிளேஸ். அப்படின்னா ப்ரோ? ஓ, ஜெட் பேக் ஆர்மி பிளேஸ்லேருந்து ஜெட் பேக் எடுக்கிறதா? ஓகே, இப்போ அதுக்கு இப்போ அது போகும் ப்ரோ. அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிடாதீங்க. ஸோ வேணால் ப்ரைவேட்டில் போட்டுக்குங்க. ஸோ வார்னிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், இதாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக்னா ஒரு வாரம் ஆகும் ப்ரோ அதுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு. அது என்ன அப்படிங்கிறத வந்து வேணால் எனக்கு இன்ஸ்டாவில் போடுங்க, நான் என்னன்னு பார்த்து சொல்லிடுறேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கா இல்லை வந்து எதுன்னு பார்த்துக்குங்க. அதான் மோஸ்ட்லி வந்து நான் அதனால தான் வந்து இந்த டவுன்லோடு இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதே இல்லை. அது இஷ்யூ வரும். யூடியூப் முதல்ல மாதிரி இல்லை, இப்போலாம் இஷ்டத்துக்கு இது பண்ணிப்பாங்க. ஸோ அது ஒரு சிலருக்கு வருது, அது இப்போதைக்கு வர்றதில்லை, லேட்டாக வரும் அவங்களுக்கு, வரவங்களுக்கு. அதே பிடிச்சிட்டோம் பாவனை, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இப்போ தான் மிஷின் கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பார்க்கலையா? மேபி இருக்கலாம். கிளிப் ஹியர், இந்த ஸ்பின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, இடிக்கணுமாம்மாங்க, நான் தான் இடிச்சிருக்கிறேன். ஒரே விஷயங்க ப்ரோ, இது ஒரிஜினல் ப்ரோ.
என்ன அடிச்சு இடிக்க சொல்லி கொடுத்தாருங்க. நம்ம கிடிச்சா வரக்க மாட்டேது. ஓகே, ஸ்டீல் த கார் ரைட், முடிச்சு. பார்த்தீங்க இப்போ தான் மிஷின் ஒர்க் ஆகுது. ஒருங்க அது ஆக்சுவலாக அப்படியே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை என்னன்னு தெரில. ஸோ கராஜுக்கு போகணும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கராஜுக்கு போயிடலாமா? அங்கே தான் போகணும். சாரி சார் அப்படிங்கிற மாதிரி தான் போகணும். அப்புறம் அந்த மிஷின் ஒவ்வொரு மிஷினுக்கு நடுவில் வந்து அப்படியே படிக்கிற ப்ரோ கமெண்ட்ஸு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து மிஷின் பண்ணும்போது அதுக்கு இடையே தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக வந்து தெரிய மாட்டேங்குது மெசேஜ்னு. ஆஃப்டர் லைஃப் ஃபினிஷ் ஐ யூ சென்டு ஒரே வருஷம் ப்ரோ. இந்த வண்டியை கொண்டு போய் கேரேஜில் போட்டு அடுத்தது பெரிய மிஷின் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. காரை கடத்தி கொண்டு போய் இதில் வைக்கணும். பண்ணிட்டான் விச் மட்டும் டவுன்லோட ஐ டவுன்லோட 2.10. ஓகே அது ஓகே, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ப்ரோ. அது நீங்கள் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ப்ரோ. ப்ரோ ஒரிஜினல் ஏபிகேங்கிறது வந்து ஆஃப்டர் லைஃப் ஃபினிஷ் யூ சென்ட் லிங்க் ஃபார் டவுன்லோட் ப்ரோ ப்ளீஸ். அங்கே சொல்கிறீங்களா? ரீட் மை கமெண்ட் இட்ஸ் ஃபன்னி. ஹவ் இஸ் த காப்பி ரைட் ஆஃப் காப்பி ரைட். காப்பி ரைட்டுக்கே காப்பி ரைட் கொடுக்குறீங்களா? ரைட்டு ப்ரோ. லாஸ்ட் 20 சிட்டியில் ஒரு மிஷன் இருக்கும், நேம் கீ டு தி ஹர் ஹார்ட். அதில் 18+ திங்ஸ் இருக்கும் ப்ரோ. எல்லா மிஷினும் முடிச்சிட்டோம். லாஸ்ட் 20 நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணது தான் நினைக்கிறேன். இல்லை இனிமேல் வருமா? அதை இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்கும்ல அந்த மிஷின் தான் சொல்கிறீங்க. டெஸ்ட்டு சூப்பருங்க. ஒரு கடையில் போய் ஆட்டையை போட்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த மிஷினாக இருக்கும் அது. ஏய் கார், ரெண்டு கார் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. ஆ பார்த்தீங்களா, ஷோரூம் இருக்குது. ஆமாம், ஷோரூமில் போய் தூக்கிட்டு வந்துடலாம் வரா அப்படிங்கிறான். டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறீ அப்பா, ரொம்ப நல்லவனாக இருக்கிறீ அப்படிங்கிறான். ஓ ரிப்ளை சென்ட் லிங்க் ஃபார் டவுன்லோட் ப்ளீஸ் ஆஃப்டர் ஃபினிஷ் லைவ். ப்ரோ நான் ஃபினிஷ் என்னை சொல்கிறீங்களா ப்ரோ? நான் ஒரிஜினல் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். வரப்போகிற மிஷின். ஓ My home will always be the Varios and El Corona. El Corona, va. Nega Corona, ayyo. Potanga. But this city. Police car vandar. Sir, sorry sir. Summa travel pannalanu vandhen. Neenga thirinu vandirukinga. Oh yeah, she's really getting her head into this business thing. That's good. She always been a brains of the family. She should get out together and make something of herself. I think she's aiming to make something out of all of us, eh? ஸோ எனக்கு வந்து பிஎஸ்பி எப்படி அப்படிங்கிறத வந்து போடுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் தான் பிரச்சனை வந்துச்சு, அதனால தான் சொல்கிறது. புது வீடியோக்கு பழைய வீடியோக்கெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து விட்டுறாங்க. அது எதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறாங்க என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் ஃப்ரீ டவுன்லோடு இந்த மாதிரிலாம் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதாகும். ஸோ அதனால் இதுக்கு மேலே அவாய்ட் பண்ணிக்கிங்க. இங்கேயோ இருக்குது சண்டா. ஓ வர போகிற மிஷினை பார்க்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த அப்புறம் நம்ம மாற்றிக்கல வேணாம். செகண்ட் ஃப்ளோரில் அண்ணா. இஃப் யூ அன்லாக் த நியூ சிட்டி Can I help you to அண்ணா, யூ ரீட் மை கமெண்ட் சடன்லி ஆட் அப்பியரா? ஓகே. Yeah, that sounds like a good idea. All right, CJ, it's time to roll. Follow the leader, you better keep up. Okay. அவர் சொல்றாரு ப்ரோ, அது பாருங்க ப்ரோ. ஓடு, அவனே தூக்கிட்டு வந்துட்டான். நம்ம கமெண்ட்ஸ் படிக்கிற கேப்பில் மேலே ஏறி அவன் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். வாக்கி டாக்கி ஒர்க் ஆகுதா? நல்லா ஒர்க் ஆகுதுப்பா. அப்புறம் சீக்கிரம் வராங்கிறான். சட்டை கிடைக்குது, தத்து துணி வந்துருக்குதுங்க. இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். பரவாயில்லையே, ஸ்டார் கொடுக்கலீங்க ஐசியமா. டேய் கேடா, இந்த பக்கம் போகிறேன். எங்கடா போகணும்? ஊரை சுற்றிட்டு போகிறாங்க. அந்த கார் ஷோரூமுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம புதுசாக வாங்கணும் இல்லை, அதுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஊரை சுற்றிட்டு இருக்கிறான். ஐயோ போலீஸ் ரைட்டு, அதானே பார்த்தேன். ஐயோயோ ட்ரெயின் கவுந்து போச்சு. ஸோ இதை எதிர்பார்க்கலீங்க, ட்ரெயின் வந்து கவுத்துருச்சு இல்லைங்க.
ஓகே, வரப்போகிற மிஷன். ஓகே, பார்த்தா அதுக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்படி கமெண்ட்ஸ் முன்னாடி போட்டோம்னா ஒன்றும் தெரியாது. ரைட், எடுத்துடலாம். இங்கே கார் இருக்குது, உள்ளே இது ஓப்பனாகுமா? இங்கே ஓப்பன் ஆகல. ஏதோ இவனோட கார் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்க. கோ அண்ட் கெட் த கார் ஃப்ரம் த கார் ஷோரூம். புது கார் வாங்குற மாதிரி. ஏறா 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 சீசரு. ஆ நல்ல வேலை. அடா, அந்த போலீஸ்கார் எப்படி பார்த்துடுறாருங்க? ஐயோ சீசர் ஏத்துலையா? சார் 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 இல்லைங்க சார். பஸ்டர் ஒழுங்க காரில் ஏறாம இவன் பண்ணுற வேலை இருக்கு பாருங்க. யாரா நீ? வேறு ஒழுங்காக காரில் ஏறுற, அதை விட்டு போட்டு திருப்பி திருப்பி இதே பிரச்சனை பண்ணிட்டு பேர் ஏறதுக்குள்ள. சரி வாங்க, மேலே நம்ம ஷோரூம்ல இருக்கோம், நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம். வேறு ஒழுங்காக ஓடி வா. சான்ஃபி ஏற போகிறானாம்மா, பேசாமல் நடந்தே போயிடலாமா? எப்படி இந்த கார் வேஸ்ட்டு தான் போகுது. அடே என்ன அது, காரே இல்லாமல் இருக்கு. சும்மா இருக்கும்போது கார் வருங்க, மிஷன் இருந்தால் கார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி ஸ்டார் வருதுன்னு பார்க்கலாம். போலீஸ்கார் இருந்தால் தான் ஸ்டார் வரும். ஏய் ஒழுங்காக ஏறு சீசரு. ஓகே நான் போய் ஓட்டிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு போயிட்டான். She always been a brains of the fan. கெடச்சே யூஸ் பண்ணுங்க. I think she's aiming to make something out of all of us, eh? Yeah, she the moms of the family now. Hey, who's this truth guy, Holmes? I don't think he's wrapped too tight. அடுத்த கட்டா. He just sees everything from a different perspective. அச்சா அச்சா நல்ல வேல. ஏய் வண்டி காந்து குச்சி. என்ன மாஸ்கிட் அடிக்குது? Some of the things he say. ஒரு கண்ட்ரோல் இப்ப கொஞ்சம் பரவாயில்லை நினைக்கிறேன். Hey, you gonna become an alien hunter, Holmes? I'll take a rain check on that. டேய் கேட மேல இடிக்கிற மாதிரி வரீங்க, யாரா அவனுங்க? ஐ அம் கோயிங் டு ஜீரோ மிஷனையும் டெஸ்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இந்த புது கார் ஷெட்டில் வாங்கி வச்சுக்கோம் இல்லையா, அதுக்காக போகிறது ப்ரோ. கோயிங் டு எதுக்கு ப்ரோ சொல்கிறீங்க? சட்ட சட்டை ப்ரோ. சரி பாத்துரா. இவன் வேற இப்போ இவன் போகிற வழியிலேயே போகணுமாம்மா. எங்கே போகிறான்னு சொன்னால் அந்த டேரக்டர் நானே போயிடுவேன் இல்லையா? போலீஸில் மாட்டா. ஐயோ சாரி சார். ப்ரோ ஒரே செகண்ட் ப்ரோ, போலீஸ் வந்துடும். போன ட்ரிப் ட்ரெயினே வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வருது. ஏடா ப்ரா. ஆ ஓகே நிட்ரோ வட்டே என்டையில் நிட்ரோ இல்லைடா, இந்த வட்டியில் போகுமா தெரியலையே. இல்லை எதுவும் இல்லை. கவுத்துறான் ஏதாச்சும் ஒரு பக்கம் போடா. திடீர் திடீர்னு கட் பண்ணிடுறாங்க. போச்சு. ரைட் 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 போ 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 போ. விட்டுறாத 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 அவனை விட்டுறாத. ஆக்கிக்கோ. ரெண்டு மூணு நாளே என்ன ப்ரோ இது, ஃபோனே ஃபுல்லாக ஹேங் ஆகுது. நான் ரெண்டு மூணு கேம் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஜீரோ மிஷன் டெஸ்ட் ட்ரைவ்லையும் இந்த இந்த விஷயம் காஸ் ஷாப் பை பண்ண தான் வருமா? ஆமாம் ப்ரோ, அந்த கார் ஷாப் வந்து பை பண்ணால் தான் இந்த மிஷின் வரும் சார். இது முடித்தா தான் நம்ம வந்து அங்கே இது போகணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஹோம்ஒர்க் செய்ய போகிறீங்களா? எதுக்கு சார் அன்சப்ஸ்கிரைப் போடுறீங்க? இது எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர். ஆமாம் ப்ரோ, கிராஷ் ப்ராப்ளமா? அதுதான் ப்ரோ. இது என்னன்னு தெரில. இது இல்லை ஃபோனில் தான் பிரச்சனை ப்ரோ. இதோ ஆக்சுவலாக காலையில் இந்த காலையிலேருந்து நான் என்ன கேம் இந்த கிராண்டி ஃபோர் ரெப்ளின் விளையாண்டுருக்கிறேன். இன்ன வரைக்கும் முடிக்க முடியல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ரொம்ப லேக் அடிக்குது. ஃபோன் இஷ்யூ ஏதோ ஆயிடுச்சு. மேபி எது ப்ராப்ளம் வராமல் இருந்தால் சரி. எனக்கு உடனே ஃபோன் வாங்க முடியாது டக்குன்னு.
கிராஷ் ஆகுதுன்னா திருப்பி நான் டவுன்லோட் பண்ணுமா என்னன்னு தெரியலையே. எங்கேருந்து வருது திருப்பி இங்கே தான் வருது. ஓகே லெட்ஸ் கோ கெட் தோஸ் வீல்ஸ். டேய் நீ கார் எடுத்துடுவா கார் எடுத்துடுவான்னு சொல்லி சொல்லியே வந்து பாரு வெளியே போயிடுச்சு. சரி வா ஓடி வா. ஸோ இந்த மிஷனை முடிச்சா தான் ப்ரோ நம்ம வந்து அடுத்த மிஷனுக்கு வந்து போக முடியும். இங்கே வந்து வேறு எந்த மிஷனும் இல்லை. ஸோ இவனோட மிஷன் மட்டும்தான் இருக்கும் இன்னும். அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி சீசர் வந்து கூப்பிடுவான். அந்த டிரைவிங் ஸ்கூல் முடிச்ச உடனே கூப்பிடுவான். வாட் ஹேப்பன் வென் த ஸ்டம்பிள் காய்ஸ் கேம் கொலாய்டு வித் இந்த லைவ் ஆன் த டைரக்டர் ஆஃப் த கேம். ஜிடிஏ ஃபுல்லாக முடிச்சுட்டு டெலிட் பண்ணிடுவீங்களா? ஆமாம் ப்ரோ. ஸ்டோரேஜ் கமெண்ட்ஸ் படிக்கிற கேம் விடுங்க, நம்ம இடத்துல கார் இருக்குது, யார்ட்டி எதுவும் கேட்க வேண்டியது இல்லை. ஆமாம் ப்ரோ, கேம் முடிச்சோன்னு டெலிட் பண்ணிடுவேன் ப்ரோ. இது ஐடி வந்து ஃப்ரெண்டோட ஐடி, அதில் தான் ஆஃபர் இருந்துச்சு சொல்லி பண்ணியிருக்குது. ஸோ அதனால மோஸ்ட்லி டெலிட் பண்ணிடுவோம் அவ்வளோதான், ஐடி பிரச்சனை இல்லை. ஸோ டெலிட் மட்டும் முடிஞ்சோடனே பண்ணிடுவோம். எல்லா கேமும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்குது. இது கிராஷ் பண்ணுவோம். வாட் ஹேப்பன்ஸ் வந்த ஸ்டம்பிள் ஸ்டம்பிள் காய்ஸும் ஜிடிஎம்மும் ஒட்டுக்காக வந்துச்சு என்ன பண்ணுறீங்கிறீங்களா? நான் அந்த டேரக்டர் ரெண்டு கலந்து கலந்து இது பண்ணிக்கிறதுங்கிறீங்களா? ஓகே வேற எதுவும் இல்லை, ஒருத்தர் தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி காமிக்குது. அஞ்சு பேர் பார்த்தாங்க, அஞ்சு பேர்த்துல லைக் பண்ணாமல் போயிட்டாங்க. மாடரேட்டர் மந்த்லி சேலரி, எனக்கு சேலரி வரணும் ப்ரோ, அதுக்கப்புறம் தான் மந்த்லி சேலரி, அதுக்கு கொடுக்கணும். இந்த முடிக்காமல் நான் இது இந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் பிக்ஸாக வந்தால் பெட்டராக இருக்கும். இது வேறு வர மாட்டேங்குது. நான் கண்டினியூ பண்ணேன். ஓ முடிக்காமல் கண்டினியூ பண்ணியா? அப்போ அந்த ஏரியாவுக்கு வந்து கூப்பிட்டாங்களா ப்ரோ? எனக்கு எதுவும் கால் வரலையே. பாருங்கள் மேப்லேயே வந்து எந்த மிஷினும் அன்லாக் ஆகலை எனக்கு. ஸோ இது வந்து நம்ம கடைசி மிஷின் ப்ரோ. எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கடைசியில் இதுதான் வரும். இங்கே இருக்கிற எல்லா மிஷினையும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஜிஸி வந்து கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் கில் பண்ணுறோமா? ஸோ கில் பண்ணக்கப்புறம் இந்த மிஷின் தான் வரும். டிரைவிங் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா டைரெக்டாக வந்து இந்த மிஷின் வரும். ஓகே கார் நல்லா இருக்குதே, மார்க் இருக்கு. Yeah, that sounds like a good idea. All right, CJ, it's time to roll. Just follow the leader, you better keep up. Okay, இந்த டைம் கரெக்ட்டா போடுங்க. You a maniac. போன் வெளிய போகாம இருந்தா சரி. இப்படி தான் கார் ஷோரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்தோம்னா அவ்வளவுதான். அவளுக்கு நெட்வொர்க் இருக்குங்க, நமக்கு நெட்வொர்க் ஆப்ஷன் எதுவும் தெரியல. Hey, CJ, this walkie talkie working? Yeah, reading you loud and clear. Bro, ஒரே சுபரோ. ஃபுல்லா முடிச்சறேன். இவன் வேற சொந்த பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கிறான். ஆக்சுவலாக போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி பண்ணுறான். அது வேணால் நல்லா தெரியுது. கரெக்டாக அதே ரெண்டு பேர் நிற்கிறாங்க. பாரு இங்கே போகிற ட்ரெயினு. ஐயோ கார் உடச்சி எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்திங்க. அவனை பீட்டு ட்ரிகர் கொடுத்துட்டாங்க. பி இப்போ தான் கரெக்டாக வருதுங்கோ. ஐயோ விட்டுவ போட்டே போகிற மாதிரி. சூப்பர் ஆஃப் பண்ணுறா. ஆஃப்லாம் பண்ண முடியாதா? அது முடிகிற வரைக்கும் பார்க்கணும். மாமா ரைட், டப்பா கார் ஆயிடுச்சு. சூப்பர் காரு. இந்த காராக நிற்க போகிற நீயே. ஓகே நெட்வொர்க் தீந்து போச்சுங்க. தண்ணி வந்துருச்சு. அதே போலீஸ் வந்துருச்சு அவனா? அங்கேருந்து கூட்டு வந்து கரெக்டாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்ருவான்னு இருக்கு. செம்மையாக ஓட்டுறாங்க அவன். ஐயோ ரைட் 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 ரைட். ஐயோ நின்றுடா, வரண்டா வரண்டா, போ போ போயிரு போயிரு போயிரு. எனக்காக வெயிட் பண்ண வேணாம், போயிட்டே இரு.
நான் வந்துடுறேன், எப்படியாச்சும் வந்துடுறேன். ஐயோ என்னை பிடிக்க மாட்டாங்க போல. இந்த இந்த காரை பார்த்து அந்த காரு டெசர்ட் ஏரியாவில். ஓகே ஓகே ப்ரோ. போ போ ஓ ஓ ஓ போ போ போ. எந்த பக்கம் வரான் தெரியலையே, எந்த பண்ண போகிறேன். ஓகே இப்படி தான் போறியா? நல்ல வேலை போலீஸ் பாருங்க எப்படி வந்து பிடிக்கிறாங்கன்னு. அடிச்சாடா, ஓ லாக்காக வச்சுருக்காங்க. அவங்க ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க. இப்போ தான் வந்து இது பண்ணுறாங்க, கராஜில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டினா போதும். போடு 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 போடு. அப்பாடி அவ்வளோதானே வேலையை முடிச்சு. இதுக்கு மேலே யாரும் கண்டுபிடிக்க. ஆனால் ஃபைன் டெனி பெனி அண்டு கில் ஹிம் கேம் எண்டு. அது கடைசியில் தானே வரும். ஓகே முடிக்காமல் தான் கண்டுபிடிங்க. மார்க் இருக்குது டெசர்ட் ஏரியாவில். ஓகே மிஷன் இருக்குது. ஓகே டெசர்ட் ஏரியா. ஓகே ஓகே ப்ரோ. சரி ஓகே, இன்னும் எத்தனை மிஷன் இருக்குதுண்ணே? இங்கே பாருங்கள் மேப்பில் எது காட்டலையே எனக்கு. இந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அதுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். நீ அடுத்தது போனால் ஸோ நம்ம கொஸ்டின் மார்க் மிஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது எங்கேயோ காட்டுது. மிஸ்ட்ரின்னு ஒரு ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மிஷனில் தான் ஸ்டார்ட் ஆகணுமே. இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மெயின் ஸ்டோரியில் தான் இது வந்து வருது, நான் பார்த்தேன். ஸோ இன்னும் எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட இது 60வது லெவல் தான் வந்திருக்கும். 40 லெவல் இருக்குதுங்க. இங்கே இருக்குது கொஸ்டின் மார்க்கே காணும். ஆ இங்கே இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது டெசர்ட்குள்ளோ. ஓ அடுத்தது டெசர்ட் மிஷன். இந்த மிஷன் சொல்கிறீங்க நீங்கள் போயிருக்கிறது. என்னங்க ப்ரோ இது ஒரு 4 இது தான், இன்னும் ஒரு 2-3 மிஷன் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒரு காரை கொண்டு போய் இது பண்ணணும். இந்த காரை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்களா, இதை வந்து ஷிப்பில் வந்து இது பண்ணி ஏற்றணும், இதில் போட்டு. அப்புறம் இன்னொரு மிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமே 4 மிஷன் தான், அவ்வளோதான் இருக்கும். ஜீரோக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம ஒரு இது அந்த இந்த மிலிட்ரி மாதிரி ஒரு இடத்து ஏரியாக்குள்ளே போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மிஷினோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம நார்மல் க்ரூஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம்னு கேட்குற பார்த்தீங்களா. ரொம்ப தூரத்துலேருந்து இருக்குதாமா. ஸ்வீட் ஸ்மோக் ஸ்வீட்டை என்ன பண்ண போறோம்? Okay. But be careful. We ain't trying to lose you again. ஓகே, ஒன்று மறுபடியும் வந்து இறந்துடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருப்ப அப்படிங்கிறாங்க. சீசரில் இந்த இடத்துல நம்ம சர்வே பண்ண முடியாது. ப்ரோ எனக்கு கரேஜ் வாங்க காசு இல்லை. ஸோ ஐ வில் பிளே த மிஷன். ப்ரோ அப்போ என்ன ப்ரோ வாங்கினீங்க நீங்கள்? நார்மலாக மிஷினை முடித்தாவே வந்து எல்லாமே 10,000-12,000 வந்துருக்குமே ப்ரோ. இப்போ லாஸ்ட்டாக மிஷன் பண்ணது எல்லாமே எனக்கு அப்படி தானே அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அது ஓகே. என்னாச்சு ப்ரோ மைன்கிராஃப்ட்? ஓகே மைன்கிராஃப்ட்டு பண்ணணும் ப்ரோ, அது எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால அப்படியே நிற்கிது ப்ரோ. அதாவது வில்லேஜுக்குள்ளே போகணும், சாரி வில்லேஜ் தேடி கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க முடியாதனால அப்படியே கொண்டு இருக்கிறோம். அது இல்லாமல் மித்த நிறைய கேம்ஸ் ஐயா 1, 9, 2, 5, 6 50,000 வேணும் ப்ரோ. மிஷன் முடிச்சா கரெக்டாக வந்திருக்கும் ப்ரோ. எப்படி உங்களுக்கு வரலன்னு தெரியல. எல்லா மிஷினும் கரெக்டாக நீங்கள் இது பண்ண வேறு எதாச்சும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கூடாது ஓகே தங்க. That's the ship, CJ. Okay, I'll go sort out the crane. Give me a sec. Wait to enter the crane. Caesar, none of these is marked with spray paint. Well, we'll just have to try one at a time, eh? Press hold, X hold to noise trace them. Okay. ஒன்றும்
எங்கே ப்ரோ போகணும், பின்னாடி போகணுமா முன்னாடி போகணுமா? ஓகே ஜிடிஎஸ் சேனல் ப்ளே ஸ்டோரில் கொஞ்சம் இங்கே காட்டுது, திருப்ப முடியலையே. ரைட் இங்கே இருக்குது, ஒரே விஷயம் ப்ரோ ப்ளே ஸ்டோரில் இருக்குது ப்ரோ எனக்கு. ஆ இல்லை என்ன சார், ஓகே காரை பார்சல் பண்ணிட்டாங்க. ஆமாம் ப்ரோ ப்ளே ஸ்டோரில், ஆமாம் ப்ரோ பை பண்ணது தான். பிக்கப் அனதர் கண்டெய்னர், மூணு காரை போடணுமா போ? கரெக்டாக போதா? ஐயோ என்னங்க வெடிச்சிருச்சு மிஷின். ஏய் என்னடா பண்ண ப்ரோ, ஒரிஜினலில் வந்து சீட் இருக்காது ப்ரோ, சீட் ஆப்ஷன் இருக்காது, இப்படி தான் இருக்கும். நீங்கள் சீட்டுக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை, நீங்கள் வந்து இது தான் பண்ணியாகணும். அந்த க்ளியோ இது சொன்னீங்கல்ல, அந்த இது தான் வந்து பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து டெஃபன்டிவ் எடிஷன் எடுத்துங்க, டெஃபன்டிவ் எடிஷனில் சீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது அந்த டைமில் வந்தனால இது வந்து மொபைலுக்கு அந்த சீட்டு இதெல்லாம் வந்து கொடுக்கல அவங்க. கொஞ்சம் ஹைட்டா தூக்கி போட்டோம் போல பிடிச்சிருச்சு. கொஞ்சம் அவனும் உழுதுட்டாங்க, நம்ம ஜம்ப் பண்ண அவனும் ஜம்ப் பண்ணிட்டான். இதெல்லாம் பக்கத்தில் வைக்கணும், டக்குன்னு எடுத்து வச்சுருவோம். இது இல்லையாமா? ஓ அப்போ காரை மாற்றி எடுத்திருக்கான். அப்போ நம்ம எதை இருக்கணும்? நீங்கள் ப்ளே ஸ்டோர் கேன்சல் ஆச்சு, சீட்டு இருந்துச்சு இல்லை? ஓ இல்லை ப்ரோ, நான் சீட்டு யூஸ் பண்ண போகிறது இல்லை ப்ரோ, அது கன்ஃபார்ம். இதுக்கு மேலே நம்ம நடுவில் மோஸ்ட்லி வந்து எந்த ப்ராப்ளம் வராது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ போச்சு போச்சு, ஏ கம்பத்துக்கு மேலே பிஏ அமுத்திட்டேங்க, மறுபடியும் மிஷின் ஃபெயில்டு. சரி ஐயா, ரெண்டாவது கார் எடுக்கும்போது மட்டும் இப்படி ஆகுது, முடிச்சு விட்ருவோம். அது இந்த காரில் தான் போகணுமா? இதில் பூஸ்ட் இருக்குதா? இதில் எல்லாம் பூஸ்ட் இல்லைங்க. Man, those things are real high up. I ain't too good with ladders, and I'm afraid of heights. Okay, I use the crane. You better be ready to crack the container. That's the ship, CJ. Okay, I'll go sort out the crane. Give me a second. We'll be... Caesar! Okay, that's going to correct our going again. அவசரப்பட்டு அப்படியே தூக்கி போட்டேன், பிஏ மட்டும் அமைச்சிடக்கூடாது. ஸோ உங்கள்ட்ட வந்து ஆண்ட்ராய்ட் 10 அந்த மாதிரி விஷயம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும்.
இப்போ போயிட்டு அப்புறமா வரேன். ஆ சரி ஓகே ப்ரோ. மேக்ஸி இதை முடிச்சு நம்ம அடுத்தது அந்த டெசர்ட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதுதாங்க ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். பிளேஸ் த கண்டெய்னர் இன் பொசிஷன். இது இல்லையாமா. இப்போ அந்த கடைசி பேச முன்னாடி சொல்லியிருக்கலாமாடா, எப்படி எடுத்தாலும் அந்த கடைசி எல்லாத்தையும் எடுத்து தான் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இது என்ன முன்னாடி தள்ளி வைக்கணுமா? ஸோ இது முடிச்சு போலீஸ் திருப்பி திறந்துவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ட்ரெயின் வச்சுருக்காங்க. சூப்பர், எடுத்தாச்சு. காப் சார் வருதா? வருவாங்க, எப்படி இருந்தாலும் வெளியே போயில. வணக்கம் ப்ரோ. தமிழ் யார் அவனுங்க? அப்போஸ் இருக்கேன் இங்கே போல. ஏ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியுதா? வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சுங்க. இங்கே பார்த்துக்கிறேன் நான், பரவாயில்ல. ஐயோ வந்துட்டே காணுங்க. இங்கே போக சொல்கிறாங்க. ஐயோ கவுத்துட்டேன் கவுத்துட்டேன். இல்லைங்க ப்ரோ, ஒரே விஷயம் ஹெட் ஆச்சு. அதெல்லாம் இடையில பண்ணுறேன் ப்ரோ. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டயர்டாகுது இந்த கேம் பார்த்து பார்த்து. ஸோ ஃபோன்லேயும் சில ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதா, அதனால ஒரே பண்ணுறேன் ப்ரோ. உள்ள போய் ரெடி பண்ணிக்கப்பா தம்பி, என்ன வேலை உனக்கு? ஸோ கிரானி ரீவேம்ப்பு இல்லை ப்ரோ, எல்லாமே ஹேங் ஆகுது ரொம்ப, என்னன்னே தெரியல. ஓகே இங்கே பாருங்கள், வாண்டட் லிஸ்ட்டில் இத்தனை கார்லாம் இதாமல் இதெல்லாம் வந்து வேணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, வேணா அதெல்லாம் வந்து ஆஃப்லைன் மிஷின் ஆப்ஷன், நம்ம எக்ஸ்ட்ரா மிஷின் தான். வேணா வந்து எடுத்துக்கலாம். ஹார்பரில் வந்து டெலிவரி வெஹிக்கிள் வந்து இதாக இருக்குவாங்க. ஸோ வரும்போது நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே சில நாட்கள் செட்டு, என்னால் சில நாட்களில் தான் வருமாமாங்க, அப்பப்போ தான் வருமாமா. ஓகே மிஷன் பாஸ்டு. என்ன வேறு என்ன வச்சுருக்கீங்க? பஞ்சர் உண்டா? ஓகே இது என்னது? அதோடு முடிஞ்சதுன்னு நினச்சேனே. ஓகே ப்ரோ, அது பண்ணுறேன் ப்ரோ. நான் அதுதான் சொல்லணே, வீடியோவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் ஜாம்பி தவிர வேறு எதுவும் போடாமல் இருக்கிறது காரணமே அதுதான். இந்த மந்த்லி எண்டுக்குள்ளே பண்ணுறேன் ப்ரோ, எப்படி இருந்தாலும். ரெண்டு வாரம் இருக்குது, அதுக்குள்ளே பண்ணுறேன் ப்ரோ. டார்க் ஆப்ஷன் ஹார் மோடு இல்லை, ஏதோ ஒரு மோடில் வந்து பண்ணுறேன் ப்ரோ. அப்படி தான் பண்ணி அவங்க வழி இல்லை. ரெஸ்பான்ஸு போட்டாலும் சார் கம்மியாக இருக்குதா, அதனால் மைண்டே செட் ஆக மாட்டேங்குது சில டைம். யூ நோ வாட்,
I think I got an idea. An idea. Okay, get in the car, and this car has been modded to use stingers. Apina, என்னது ஸ்டிங்கர்னு போட்டிருக்காங்க, மூணு ஸ்டிங்கர் ஆமாங்க. பர்ஸ் த டயர்ஸ் அட் த டார்கெட் யூஸிங் த ஸ்டிங்கர்ஸ். பின்னாடி போகணுமா? இதுதான் ஒன்லி த்ரீ ஸ்டிங்கர்ஸ். ஓகே, இதை மூணே மூணு தான் அவைலபிளாக இருக்குதாம்மா. ஏதோ டயரை வந்து இது பண்ணுவோம்மா. பி டூ டூ ஸ்டிங்கர்ஸ் ஸ்டிங்கர்ஸ். ஓகே, ஏதோ போட்டு வச்சுருக்காங்க, அதை வந்து பண்ணணும். என்ன ப்ரோ மேப்பே காணும் இல்லைங்க? ஒரே சம் இதை கீழே வச்சுக்கிறேன், மேப்பில் தெரிய மாட்டேங்குது. ஓகே, அதை முள்ளு போடுவாங்க இல்லைங்க, அந்த இதுங்க அது. மேப்பில் காட்டுது அந்த மிஷின், அந்த இடத்துல போகணும். கரெக்டாக தான் போயிட்டுருக்கு நினைக்கிறேன். வண்டியை பஞ்சர் பண்ணணும். ஓ, இந்த இங்கே இருக்குங்க, ஸ்டீல் பண்ணணும். ரைட், ரெடி. என்ன இவ்வளோ வேகமாக போகிறா? டே ரெடி, இந்த போகிறான் தெரியல, இந்த கொஞ்சம் போகிறானா? சொல்லுப்பா சொல்லுப்பா, கரெக்டாக போட்டேங்க. எப்படி போயிட்டு இருக்குது? ஓகே, ஏஞ்சி ஓடி போயிட்டேங்களாமா. டூ யூ ஹியர் விசில் போடு சாங் ஃப்ரம் கோட் மூவி? ஆ, கேட்டேன் ப்ரோ. ஓகே, அப்புறம் கூப்பிட்றோம்ப்பா. அந்த வண்டி பஞ்சிடும் இல்லையா? என்ன பண்ணுறாங்க, வண்டி ரிப்பேர் பண்ணுறாங்களோ? என்ன ப்ரோ இது? சிக் ஃபைண்ட் சேவ், கெட் பேக் டு த கரேஜ். ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரமாக பிடிச்சிட்டேங்க. மூணுக்குன்னாங்க, நம்ம ஒரே இதில் பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி மிஷின் ஈஸியான மிஷினே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ வந்தாலும் மூணு ஸ்டார் நாலு ஸ்டார். கௌத்ராத கொடுத்துட்டேன். மிஷின் ஃபீல்டிங்கோ சீட்டு இருந்தால் நேரம் போட்டுருக்கலாம். சீட்டு இல்லாமல் மாட்டிக்கிட்டேன். விசில் போடுன்னு சொன்னால தூக்கிடுச்சோ, தெரியல. ஓ, இந்த கார் தானே, நல்ல வேலைங்க கார் எடுத்துருந்துருக்குது. கராஜுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். வண்டி பஞ்சராச்சு. ஓ, அதுதான் அந்த சவுண்டா? நான் கூட என்ன நினச்சேன். ஸோ அது வண்டி ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எப்பாப்பா லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன், அதனால அப்படி தான் இருக்கும். கரெக்டாக தான் ஓட்டுறான். இந்த பக்கம் தான் மூணு போல கார் இருக்குது. இதோ கதை உடச்சிட்டேன். கீழே இறங்கி போனால் போதும். ஓகே, இப்படியே கீழே இறங்கி போயிடலாம். கார் வெடிக்கிறதுக்குள்ளே போயிடணுங்க, இல்லைன்னா கதை காலி. புகை வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஏறிடுமா? சரி பரவாயில்ல. அந்த காரு இருக்கிறதுக்கு ஷாப் வாங்கணும்னே தெரியல. அது வந்தாலும் இந்த மிஷின்ஸில் வருது, கரெக்டு தான். பட் அதில் போய் விடாமல் இங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணுறானுங்க.
ஓகே, மிஷன் முடிஞ்சதா என்னன்னு தெரியல. இது முடிஞ்சதுனா நான் டேரெக்டாக வந்து இந்த குஸ்டி மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடலாம். ஓகே, அசட் வாங்கி வச்சுங்க. இந்த இடத்த ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் கொண்டு போய் செஞ்சால் தான் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து வாங்க முடியுமாம்மா. ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குது பாருங்க, $20, $30, $50. ஸோ ரெவன்யூ வந்து 8000 வரைக்கும் போகுமாம்மா. ஸோ ஓகே, மிஷன்ஸ் எல்லாம் ஃபினிஷ்ட் இந்த ஏரியாவில். ஸோ அந்த ஜீரோவோட மிஷன் மட்டும்தான் இருக்குது, அது ஒன்றோ ரெண்டோ இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மேபி நான் ஆஃப்லைனில் பண்ணிக்கிறேன். ரெண்டு பேர் இருக்கீங்களா? சரி பரவாயில்லவா, சேவ் பண்ண மாட்டேன், இல்லை சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். முக்கியமானது எஸ், அவ்வளோதாங்க, சேவ் பண்ணியாச்சு. வண்டி இப்படி வந்து நிற்குமோ, சேவ் பண்ணதுலேருந்து விட்டு போட்டு ஓடிட்டானுங்க. பிளாங்க் கவர் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நம்ம இதுக்கு தாங்க போகணும். ஆரம்பமே கார் பலமாக இருக்குது. சொன்ன பார்த்தேன், வழி இல்லை, டெட்டுண்டு போல. பரவாயில்ல, வழி இருக்குது. இந்த கார் வேணாம்ப்பா, இந்த காரை எனக்கு பிடிக்கல. காருக்கு சொந்தக்காரன் வந்து எடுத்துகிட்டு போச்சுருங்க. ஐயோ போயிடுறா, பிளாஸ்ட் ஆகிடப்போகுது. யாராச்சும் நிப்பாட்டுங்க வண்டியை. ஆ, பிளாஸ்ட் ஆச்சு, ஒருத்தங்க கூட ஒன்றுமே கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ஓகே, ஓல்டு வேணாமாங்க, சாரிப்பா. எங்கேயாச்சும் நிப்பாட்டி இருப்போம், வண்டியை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போயிரு. இல்லைங்க, ஆப்பில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். ஸோ கரெக்டாக தான் போகிறோமா? ஆமாம், கரெக்டாக தான் போகிறோம். தனி தானே, சரி மேலே ஆனால் போகணும், மேலே ஏறணுமா? ஆமாம், மேலே ஏறி அதில் போகணும். மேலே ஏறுறதுக்கு வழி வேணுமே. இல்லை, பாலத்து மேலே ஏறி போகணுமா? இருக்கலாம், சரி ஓகே பார்ப்போம். ஐ வாண்ட் டு ப்ளே ஜிடிஏ ஃப்ரீ, ப்ளீஸ் டெல் மீ ப்ரோ. அதான் ப்ரோ அவர் சொன்னார்ல, அதுலேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. ஓகே, இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். போகிறோமா? இதில் தான் போகணும், அது தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற பாலத்தில் காட்டுது. அந்த பாலத்தில் போய், ஆமாம், ஸோ பக்கத்தில் இருக்கிற பாலத்துக்கு போகணும். அது எங்கே வருது? அதுவும் சைட்லேருந்து வருது. பேசாம அதுலேயே போயிடலாமா? எல்லாமே ஒரு இடத்துக்கு தான் போகுது. ஆ, வழி இருக்கான்னு தெரியலையே. இந்த ரோடு தான் காட்டுது. அண்டர் கிரவுண்டா? அண்டர் கிரவுண்ட்லயே போகுது. ஐயோ, பிடிக்க போகுது. ஓடுறா ஓடுறா, கொஞ்சம் கார்ல இருந்தது. இல்லைங்க, போயில கார் இருந்துச்சு, வரையில இருங்க, யாராவது தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பாலம் இங்கே இருக்குங்க, பாலம் அங்கே இருக்குது. கரெக்டாக தான் போனேன், பேசாமல் போயிருக்கலாம். சரி ஓகே, பரவாயில்ல, இப்படி போயிடும். ஃபஸ்ட்டு அந்த ரோட்டை பிடிப்போம். ரயில்வே ட்ராக் ஆகுது, அடைச்சே. நாங்கள் ரோடு நினச்சிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம். இதில் நான் எங்கே போய் வண்டி எடுக்கிறது? அந்த பாலத்திலே போயிடலாங்க. மழை செம்மையாக வருது, நம்ம ஊருக்கு வந்தால் அது பட்டிருக்கோம். டேய் யாரா நீங்கள் வண்டியை? ஆல்ரெடி இவனுக்கு ரெண்டு பேர் தான் சண்டை போட்டு வரானுங்க. இந்த ரொம்ப வண்டியா? அப்படி தான் நினச்சேன். இல்லை, இந்த கார் வேணாம் வேணாம் வேணாண்டா வேணாண்டா, சொன்னால் கேள்றா. இந்த கார் எடுத்துக்கலாம் சார், அண்ணன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காரு. ஓகே, போலாங்க.
பேசாமல் ஃபஸ்ட்டே இது பண்ணியிருக்கணும். நம்ம போயிருக்கலாம். போலீஸ் ஒரு ரிவ்யூஸ்னு வச்சுங்க, ஒரு ஸ்டார் கொடுத்துருவாங்க. ஜம்ப் அடிக்கலாமா? ஐயோ ஏய், எல்லாம் ஜம்ப் அடிக்கணும்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியடா. யாராவன் அடிக்கடி வெளியே வந்துடுது. ஃபோன் என்ன பிரச்சனையும் தெரிய மாட்டேங்குது. நாட் கம்மிங் ப்ரோ. அதுதான் ப்ரோ அவர் சொன்னது, ஹாப்பின்னு அடிங்க ப்ரோ. அது அவ்வளோதான் ப்ரோ நிறைய சொல்ல முடியும். இல்லை வந்து இதில் யூடியூப்லேயே செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஆப்ஷன் இருக்கும். கேனாட் ஃபைண்ட் ஸ்டோரேஜ் இஸ் எஸ்டி கார்டு இஸ் மவுண்டட். இது என்ன பிரச்சனை? எஸ்டி கார்டு தான் இருக்கே, ஐ மீன் ஃபோன் ஸ்டோரேஜ் தான் இருக்குது. எதனால் இப்படி பண்ணுதுன்னு தெரில. புது ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாங்க ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ அது வந்து உங்களுக்கு என்ன மாடல் பார்த்து எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ. நான் டைரெக்டாக வந்து சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன்ல, அப்புறம் இந்த வீடியோ வந்து தூக்கிடுவாங்க, அது ஊருப்பட்ட பிரச்சனை வரும். அது சொன்ன புரிஞ்சுக்குங்க. ப்ரோ அதான் இந்த வருஷம் இருக்கு ப்ரோ. நான் எதுக்கு ப்ரோ அது திருப்பி அதை டெவலப் பண்ணும் ப்ரோ? உங்களுக்கு என்ன மாடல் பாருங்கள். மீடியாடெக் ப்ராசஸர் என்ன ப்ராசஸர்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா வந்துடும். ஆ ஓகே ப்ரோ. ஆ அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக மேலே போகணுமா? வாரத்துக்கு மேலே ஏறுறதுக்கு வேறு ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கணும். அப்படிங்க போகிறதுனா ஓகே, இதில் ஏறிக்கலாம். ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டே பண்ணியிருந்த வரை. டே வண்டி எவ்வளோ சர்வீஸ் பண்ணி எத்தனை நாள் இப்படி வச்சுருக்கிறேன், இப்படி பண்ணிட்டீங்களடா. ப்ரோ அதான் சொன்னேன்ல ப்ரோ, அவர் சொல்கிற இதுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ, ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன மாடலும் போடுங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து மாலியும் அவங்களே வந்து இதில் போட்டிருப்பாங்க ஒரு சில இதெல்லாம். ஏன்னா வந்து நான் இதில் டவுன்லோட் டைரெக்டாக பண்ணுறதுனால எனக்கு அது தெரியல. ஏபிகே அந்த 2 GB வரும் ப்ரோ ஃபைல். கேம் சைஸு வந்து 2 GB வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. 17 MB 12 MB போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதை ஏபிகே மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒர்க் ஆகாது. வீடை வாங்கி வச்சுருக்கிறேன். நானாக வாங்கி வச்சேன் அந்த வீடை. ஓகே கொடுத்தாங்க. ஸோ என்னோட தான் ப்ரோ சரவணா கேமிங் தமிழ் ப்ரோ. அது இதில் இருக்கு பாருங்க அபவுட் பேஜில். இங்கே இருக்கு வீட்டில் மான்ஸ்டர் யாருன்னு தெரியல. யார் இது? மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறாங்க.
first, what's the GPS? Second, fail what? GPS என்னன்னு கேக்குறாங்க. Sorry. Need to know basis only. Oh. இத மட்டும் தான் சொல்லுங்க, வேற சொல்ல முடியாதுன்றா. Baby's got four wheel steering instead of a handbrake. Good luck. சரி போ. இது டொரினோ, நீங்கள் அவனை ஹெலிகாப்டரில் கில் பண்ணலை, அது வேறு யாரோ. திஸ் இஸ் ஜஸ்ட் ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறான். ஓகே மேப். முப்பத்தஞ்சு பொசிஷன் பிடிக்கணுமா பையன்? இல்லை பூஸ்ட் இது வச்சுக்கீங்களா? இல்லை பூஸ்டெல்லாம் இல்லை. கார் ரேஸ் ஓட விட்டாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் ரேஸு இந்த மாதிரி தான் இருக்குது. ஹே ஹே, வழி விடுங்க வழி விடுங்க, இப்போ கார் உடஞ்சி பஸ்ஸாக கேட்கக்கூடாது. மாஸ்டர் டெக் அப்படிங்கிறனால கண்ணா முன்னாடி ஏறுது, அவங்கள தான் மேக்ஸிமம் ஸ்பீடான. ஆண்ட்ராய்டு போட்டால் விழுந்துடுறாங்க, சவுண்ட் போயிடு தெரிஞ்சுக்கோ. ஹேண்ட் பிரேக் செட் ஆகல. லைட்டாக குடிச்சிட்டு விட்றலாம். எவ்வளோ நேரத்தில் சொன்னான் தெரியலையே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வர சொன்னான். இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் எவ்வளோ? ஸோ இந்த ஏரியாக்கெல்லாம் அடுத்தடுத்து வருவோம் நினைக்கிற மிஷினு. ஏன் ப்ரோ கரெக்ட் தானே வச்சுருக்கேன் மிஷன் மேலே? ஹீரோவை பார்க்கவில்லை. பதினேழு பதினெட்டாச்சு. சாரி சார், வண்டி கவுத்துறாம வந்தாச்சு. ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் ஒரே விஷயம் ப்ரோ, பிடிச்சிக்கிறேன் ஃபுல்லாக. ரோட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்னு நினைக்கிறேன். இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இன்னொரு ஆறு பிடிச்சா போதும். சரி ஏழு பிடிச்சா போதுங்க. ஆமாம் இன்னொரு ஆறு பிடிச்சா போதும். போலை போன ராஜாங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க.
Same we do. ஒரு மூணே மூணு தாங்க பிடிச்சா யாரா வீட்டுக்கு கொண்டு போயிடணும் நினைக்கிறேன் டேட்டா. அவுத்து இது போயிடாத, இவ்வளோ தூரம் பண்ணது வேஸ்டாக போயிடும். ஓகே வந்தாச்சும், டைம் கிளம்பி முடிச்சுமா. ரிசல்ட்டு பிரிட்டி குட் ஃபார் கெட்டோ பாய். ஓகே என்னமோ பண்ணிட்டேன் போல. 456 நாலு நிமிஷத்தில் முடிச்சிருக்காங்க யாரும். மிஷன் பாஸுங்க. ஓகே ப்ரோ, உங்களுக்கு இந்த மான்ஸ்டர் ட்ரக்கு ரியல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்? வண்டி இங்கேயெல்லாம் ஓட்ட முடியாது ப்ரோ, வண்டி இந்த இடத்துலலாம் ஓட்ட முடியாது நம்மளால். இதெல்லாம் பாலைவனத்துக்கு தான் கரெக்டு. யாரா நீயே? எல்லாத்தையும் சொல்கிறான் ஆமாம். ஸோ ரேஞ்சுக்கு வந்து வர சொல்கிறான். எங்கே போகணும்? இங்கே தான் இருக்குது. அப்புறம் இதே மிஷின் தானே கண்டினியூ ஆகுது இல்லையா? நான் வேறு ஃபஸ்ட்டு சேவில் பண்ணிட்டுக்கிறேன். இங்கே வந்து எப்படி இருந்தால் நம்ம மிஷினை முடிச்சு தான் போக முடியும் மட்டுக்கும். எங்கடா சாமி வச்சுருக்கீங்க? இங்கே இருக்குது. ஓகே இப்போ சொல்லுப்பா, ஹைஜாக்கு ஏதோ ஹைஜாக் பண்ணுவாமா. கம்முனு அமைதியா, அமைதியா. இவன் தானே அது. தேவைப்படுறப்ப செய்யலாமா? Carl do Toronto mission to get sweet from jail. Oh, okay, okay bro. Sweet veli to veli varadhukku ivan vandu help pandran, adanalada vandu tell pinni kuda kadasila vandu fight ah. So relax and listen. Sollu. All right, all right. Listen. I know what kind of guy you are. I need a guy like you. உன்ன மாதிரி ஆள் தான் தேவைப்படுதாம உனக்கு. என்ன செய்யணும் சொல்லு. ஏதோ ட்ரக் மிஸ் ஆகும். நம்மளுக்கு ஃப்ரெண்டு வேணுமா? ஓகே, இவனுக்கு வேலை செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லக்கூடாதாமா. சீசர் வந்து கூட சேர்த்திக்க அப்படின்னு சொல்கிறான் ப்ரோ. வியூஸ் ஒன்லி ஒன், இட்ஸ் மீ. அது அப்படி தான் ப்ரோ. I got here as fast as I could, CJ. Yeah, you sure did. How you know? இதனால தான் வந்து பாத்தீங்க வந்து வீடியோ பண்றதுக்கு சில டைம் வந்து மைண்ட் அப்செட் ஆயிருது. I did? I mean, oh yeah, I did. Sorry man, I got a whole lot on my mind. Trying to start something, eh? ஓகே எங்கே போகணும் சொல்லுப்பா. ஃப்ரீவேல தூக்குவோமா. ரெட் ஐ ஹாய் ப்ரோ, ரொம்ப நாளுக்கு ப்ரோ வரீங்க. இல்லைங்க மேப்பில் பார்த்துருவோம் எங்கன்னு. நான் பாட்டுக்கு போயிட போகிறேன். ஓகே கரெக்டு தான், ரயில்வே ட்ராக்கில் போனோம்னா போகலாம். இல்லைன்னா திருப்பி பாலத்து மேலே ஏறிக்கலாம், பாலத்துலேயே ஏறிக்கலாம். பாலத்தில் மேலே ஏறணும். ரைட், ஜஸ்ட் மிஸ். ஐ டிடின்ட் கம். என்னாச்சு? பிகாஸ் மை ஓ ஓ ஓகே ஓகே ப்ரோ.
and you gonna hop aboard. Oh shit, you didn't mention that on the phone. It'll be a walk in the park. Tell Kendall I love her. There's a rig up ahead. Okay, ஏதோ முன்னாடி இருக்குது, என்ன தத்துக்கணும் தெரியல. இதை தாங்க தூக்கணும். இதுக்கு மேலே அப்புறம் க்ளோஸ் போகிறது. அவன் ஜம்ப் பண்ணாம நம்மளே க்ளோசர் போக க்ளோசர் போங்கிறாங்க. ஓ, டிரைவர் சீட்டை பிடிக்குமோ. தூக்கடா தூக்கடா தூக்கடா, போயிட போதுரா, வாடா. பிக்கப் சீசர் தென் கேட்ச் அப் த ட்ரக்கு, அதை தான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் சார் முன்னாடி போய் பாடிக்கலாமா? ஐயோ, கவுத்திருச்சுங்கோ. யூ ஃபெயில்ட் எஸ்டேட் மிஷன் ஃபெயில்ட். கடுப்பேற்ற மிஷன். மை சைல்டுஹுட் கேம் ஜிடிஎஸ் சான் அண்ட்ரஸ். ஐ ஃபேஸ் ரீட்டன் பிசி டூ டைம்ஸ் அண்ட் மொபைல் ஒன் டைம். நவ் கணேஷ் சார். ஓகே ஓகே ப்ரோ, நான் பிசியில் வந்து ஒரே ஒரு டைம் பண்ணியிருக்கேன் ப்ரோ, அவ்வளோதான். ஓகே, இப்போ எப்படி முடிக்காது இது? அவன் ஜம்ப் பண்ணுமே ப்ரோ, ஜம்பே பண்ண மாட்டேங்கிறான். இதில் போயிட்டு அப்படி மேலே ஏறணும் முடிஞ்சுதா? ஓ, அந்த பக்கம் ஏறிக்கலாம். இங்கே பாரு, கரெக்டாக ஜம்ப் பண்ணிடு. நான் முடிச்ச அளவுக்கு ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறேன். ரொம்ப முன்னாடி போனாலும் இது பண்ணிடுறேன். கரெக்டாக இல்லையா? ப்ரோ, வாட்ஸ் யூ யூஸ் மைக்? மைக் இல்லை ப்ரோ, ஹெட்செட் தான் ப்ரோ, ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணுறேன். எப்போ ஜம்ப் பண்ணுறது? முடிச்சா இல்லையா? அவன் தள்ளி விடு, தள்ளி டக்குனு தள்ளி விடு. என்னைய போய் தள்ளி விட்டு போனது கேட்டு இந்த ட்ரக்கு டிரைவ் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு. எவ்வளோ ஈஸியான வேலை, கரெக்டாக ஜம்ப் பண்ணால் வேலை முடிஞ்சு. வேறு பார்த்தாலும் எடுத்து போகணுமா? ஓகே சிஜே, லெட்ஸ் கெட் திஸ் ரிக் பேக் டு தி கராஜ். ஆ ஆ, போகலாம் போகலாம். நம்ம பாட்டுக்கு இப்படி வந்துட்டோம், போகலாமா? வழி இருக்குல்ல, இருந்தால் சரி. ஜெய், வழி விடுங்கடே, நானே வழி தெரியாமல் போயிட்டுருக்கிறேன். மேலே ஏறுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ.
இதுக்கு இட்ஸ் ஸோ ஒரிஜினல் ஏபிகே எஸ் டவுன்லோடு. நல்ல வேலை இது ஆகலை, வெடிக்கலை. திருப்பி மேலே ஏற்றணும், உள்ளே கொண்டு போகணும். பழைய வீட்டுக்கு வந்துட்டேன், பேசாமல் இப்படி இறங்கிக்கலாம், நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஆக்சுவலி இங்கே தான் வைக்கணுமா, நம்ம கராஜுக்கு தான் கொண்டு வரோம். சரிக்கா நாம இடத்துக்கு போகணும் சார். ஓகே வெல்கம். ஓகே ஓகே அவ்வளோதாங்க வேலை முடிச்சு. இந்த கராஜுக்குள்ளே எவ்வளோ வண்டி, எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் உள்ளே போய் மாட்டேங்க, அவ்வளோ பெருசாக வச்சுக்கானு. மிஷன் பாஸ்ட் 70,000 கொடுங்கடா. சரி 7,000. அடுத்து என்ன ப்ரோ இருக்குது, இதுக்கு மேலே கால் பண்ணுவாங்களோ? க்வெஸ்டின் மார்க் மிஷன் காலி. வேறு எங்கே போகிறது? ஓகே ஃபோன் வருது அடுத்ததுக்கு. அதான் ப்ரோ டீன்னு போட்டு வந்துருச்சு. ரைட்டுங்க வண்டியை காணும். டீ என்னடா இது, ஆனால் போகலடே கரெக்டாக நம்ம வண்டி பார்க்கும்போது இருக்கிறது இல்லைங்க. இங்கே வண்டி நிற்கிதுன்னு பார்க்கலாமா? ஒரு கார் இருக்குது, நம்ம கார் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பர், ஒரு 1,000 வந்துருக்குது. 1,000 வந்துச்சு, எடுத்துச்சு. அற்புதம் நான் இங்கிலீஷ்டாங்களா, அவங்க ரொம்ப மரியாதையாக பேசுகிறாங்க. வண்டி தான் சரியில்லை. ஓகே இப்படி ஏறிடலாமா? இது வர்ற வழி, அது போகிற வழி. பட் நாங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். இடத்து தான் போகணும் நினைக்கிறேன், நான் பாட்டு மாற்றி வந்துட போகிறேன். கடிச்சு நான் மாற்றி வந்தாச்சு. எப்படி இந்த பக்கம் வச்சுருக்க மாட்டான், இவ்வளோ ஒரு கார் வச்சுருக்கிறாங்க, பேசாமல் அந்த காரில் தூக்கிட்டு வந்துக்கலாம். சொல்லுப்பா இப்போ என்ன பண்ணும், இன் டெரெக்ஷனா அப்படின்னா? பீவிங் இஸ் செல் 13 இருக்கிறானாமா. Right here. I got a child killer who wants to rip his throat out. To the right of him, I got a white supremacist who wants to eat his heart. Precise. Now don't worry. Tiny Penny and Pulaski. Really relatively benign. Unless, of course, you're a family member of Officer Pendlebury, whom they shot when he threatened to expose them. But you do know all about him. Dang. Hey, man, how you know? பாத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு, எப்படி தான் கண்டுபிடிச்சான் தெரியல. கொஞ்சம் கேப்பில் பிடிச்சி வச்சிட்டானா? சரி ஓகே இட்ஸ் ஓகே. ஹோம்ஒர்க்கில் முடிச்சிங்களா ப்ரோ? ஷேடோ ஓகே
சரவணா ப்ரோ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. எப்படி ப்ரோ வாங்குறது? வாங்கலாம் வேணா தரலாம் முடியாதானா? குல்ஃபி குல்ஃபி அது ஐஸ் இல்லை. ஸோ வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. கோ டு எல் கெசாடா. ஐயோ என்னது, டெசர்ட்டுக்கு போக சொல்கிறான். இங்கே போடா, ஈஸியாக சொல்லிட்டு போடா. வண்டி புது வண்டி, புது வண்டின்னு சொன்னோன்னே வெடிச்சிருச்சு. டெசர்ட்டுக்கு போகிறோம். இப்படியெல்லாம் நேரில் வண்டி போட்டு விட்டு விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. சார் சார் கொஞ்சம் இருக்குங்க, நான் இப்போ பார்த்துட்டு போகிறேன். ஓகே, ஸ்ட்ரைட் ரோட்லேயே போனாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இல்லைனாலும் இப்படி போய்க்கலாம், இந்த வழியாகவும் போகலாம். மேலே ஏறி போகணும், சாரி பாலத்து வழியாக போகணும். சமீர் ஹாய் ப்ரோ. ஏற ஏற ஏறா, இந்தாடா வண்டி ஏற மாட்டேங்குது. கவுத்துடையில தெரிஞ்சிருக்கணும். ட்ரையல் ட்ராக்குன்னு நினைக்கிறேன் தானே, ரயில்வே ட்ராக் அதே தாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு போனா, ஐயோ இதையே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ட்ரெயின் மட்டும் வராமல் தான் சாமி. நல்லா இருக்க ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு ப்ரோ வரீங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் எக்ஸாம் முடிச்சிச்சா இல்லை என்ன இருக்கா? பாலைவனத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். போட்டாயா வண்டி? வண்டி வீடிங்காக பண்ணிட்டுருக்குறோம். முடிஞ்சிச்சா? ஓகே ஓகே ப்ரோ. இங்கே பக்கத்தில் காட்டுது, மேபி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி 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 ஆ வந்தாச்சுங்க. பேர் வந்துச்சு பாருங்க, எல்லு வந்தாச்சு. இங்கே வீடு வச்சுருக்காங்க, இப்படி வீட்டில் வீடு வச்சுருக்காங்க. கிளச் ப்ளூ ஓகே, டவுன்லோடிங் ஓகே. ஆ இல்லை ப்ரோ, லைஃப் ஃபினிஷ் பண்ணி தான் ப்ரோ. நீங்கள் இதில் ஃபயர் இன்ஜின் சைடு மிஷினு ஆல் 20 லெவல் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா சிஜே ஃபயர் ப்ரூஃப் ஆயிடுவான். ஓ ஓகே ஓகே ப்ரோ, ஃபயர் ப்ரூஃப் ஆகணும். ஓகே என்ன பண்ணிப்போ, இங்கே அங்கே காட்டுது. எதுவும் சூட்டபுள்னு வந்துச்சு, ஏதோ சூட்டபுள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறதாமா. இங்கே வேணாம், எனக்கு இது பிடிக்கல. ஏடா அந்த இதில் போகலாம். ராக்கெட் லான்ச்சர் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணு தெரியல. போடா ஹார்ட் கட்டு வெஹிக்கிள் மிடில் வெஹிக்கிள் அதான் ப்ரோ, கட்டு தானே எடுத்துருக்குது. நான் பாரு கிட்ட வந்துட்டேன். இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான். ஆனால் எந்த வண்டியாக கவுத்துறேங்க, அது வேற நடக்குது. எப்படா மேலே ஏறுறது ப்ரோ? உடச்சு விடுமா?
ஒரு ரியாக்ஷன் இல்லை. சாரி ஐ எம் நாட் டு கம் யுவர் லைஃப் பிகாஸ் மை ஃபோன் டிஸ்பிளே இஸ் ப்ரோக்கன் ஐ சேஞ்ச். ஓகே ஓகே ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, மேலே போகணுமாமா. அதான் மேலே எப்படி போகிறது, நடந்து போகணும். ரோடு தான் போகுது, எங்கே ப்ரோ போகுது மேலே போகிறது? இதா போகுது. ஓகே ப்ரோ, வழி இருக்குது, ஓ திருப்பி அதே இடத்துக்கா? ஓ எப்படி ப்ரோ மேலே ஏறுறது? திருப்பி திருப்பி இதே எடுத்துக்கிறோம். வந்தாச்சு. மைன்கிராஃப்ட் பார்ட் 2 வரும் ப்ரோ, ஆல்ரெடி கேட்டாங்க. Will you stop doing that? இது தூக்கணுமா? நம்மளா ஓட்டிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, கதை விடுது. அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சோம். பார்த்தேன் பார்த்தேன், கார்கோ வந்து காப்பாத்தியணுமாமா, தூக்கு அப்படின்ட்டு. ப்ரொடெக்ட் சென்ட்ரல் பிராண்ட் ஹெலிகாப்டரு. என்ன அதை தான் காப்பாற்றணுமாமா? எங்கே இருக்கிறீங்க? மித்த ஒன்றும் எங்கே இருக்கிறீங்க? தலையில் விழுந்துற போது. ஓகே என்ன வருது? வண்டி வருது, வண்டி வருது. அப்புறம் வந்துருச்சு ஒரு சிவம். அடுத்த ரோடு வந்துட்டானுங்க. ஏய் அதுக்காக என்ன கஷ்டப்பட்டு ஒரு சுட்டுருக்கடா, கொஞ்சம் மச்சு மரியாதை கொடுத்து. ஒரே ஒரு செகண்ட், தெரியல. ஓகே முடிஞ்சது. ஓகே மிஷன் ஃபெயில்டு. திருப்பி இங்கிருந்து போகணுமா? வட்டி கண்ணாமூர் ஓடிட்டு வரோம். இட்ஸ் எ லாங் ஸ்டோரி. என்ன ப்ரோ லாங் ஸ்டோரி? ஆல்வேஸ் தேங்க்ஸ் விகாஸ் ப்ரோ. அண்ணா ஃபைட் வித் என்டர் ட்ராகன் இன் மைன்கிராஃப்ட் ப்ரோ. இப்போ தான் இது பண்ணிகிட்டு இருக்குது ப்ரோ.
ப்ரோ அவங்க ரெண்டு பேர் வந்து டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ப்ரோ. ஓகே சாப்பிட போகிறீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. என்ன கண்ட்ரோல் திடீர்னு கட் ஆகுது, சார்ஜ் காலியா? ஓகே நம்ம இப்படியே போவோம், சிட்டிக்குள் வந்துவிட்டோம். இதுதான் நினைக்கிறேன், பேச இப்படியே போயிடலாம், நடுவில் தான் இருக்குது. சவுண்டு ஓகே, இங்கே ரோடு இருக்குது, ரோட்டை பிடிச்சோட போதுங்க போயிடலாம், அவ்வளோதாங்க. எப்படி ப்ரோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இதில் அவ்வளோ இது வருது, ஹெலிகாப்டரு ஏறா வண்டி திரும்பவே மாட்டேங்குது. பிசி இல்லை ப்ரோ, பிசி இருந்தால் இது நான் ஒரு பிசி வெர்ஷனை போட்டு பண்ண, இதுக்கு மொபைல் வெர்ஷன் ப்ளே பண்ணிட்டுருக்கிறேன். போன டைம் கொஞ்சம் ஈஸியாக போன மாதிரி இருக்குது, இந்த டைம் ஏன் இவ்வளோ சுற்றி போகுது? ப்ரோ மல்டிப்ளேயர் அந்த சேனலில் தான் ப்ரோ கண்டினியூ பண்ணணும். இனிமேல் அது வாய்ஸு பார்க்கலாம் ப்ரோ, அது அந்த ஆடியோ இஷ்யூ இல்லாமல் இருந்தால் டக்குனு வந்துடுவேன். இந்த மொபைலில் பிரச்சனை வருது. போதும் ப்ரோ, வந்தது மைண்ட் கிராஃப்ட் இடையில பண்ணலாம் ப்ரோ, இன்னொரு சேனலில் இருக்குது, புது சேனலில் பண்ணலாம் ப்ரோ. ராக்கெட் லான்ச்சர், ராக்கெட் லான்ச்சர், ஐயோ காலையே தள்ளிட்டு வந்துட்டேன். லைவ் வந்து யாராச்சும் இருந்தால் இது பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ யாராச்சும் தெரிஞ்சவங்க மட்டும் ஒருத்தர் வாங்க, ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைவ் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வீடியோவும் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை, அப்படி தான் வந்து பண்ணியாகணும் மட்டும். எனக்கு வில்லேஜ் தேடுறது தான் அங்கே லேட் ஆகுது, அந்த இதை கிளச்சு என்னமோ சொன்னாங்க, சீடுன்னு போட்டு அதுலேயும் பண்ணணும், தேடவே இல்லை, அதுக்கப்புறம் டைமே இல்லை, மாற்றி மாற்றி பண்ணுறதுனால. இல்லை வேறு அந்த க்ளவுட் கேமிங்க்கு வேறு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அது ரொம்ப கொஞ்சம் ரிலேட்டடாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ. வேறு எதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பார்க்க வேண்டியதாக இருக்குது, இன்னும் ஃப்ரீயாக இருந்தால் விட்டுருவேன். ஓகே நீங்கள் ஸ்கிப் பண்ணு. ஏய் இவனை ஏறி போடா, டூ ஸ்டார் ஐயோ நம்ம ஹெலிகாப்டர் தூக்கிட்டேனா, என்னடா இது? ஸ்டம்பிள் காய்ஸ் நேற்று தான் ப்ரோ பண்ணேன், இந்த மிஷன் முடிஞ்சு ஆக்சுவலாக வந்து இந்த ஜிடிஏ ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து அந்த சேனலுக்கு ஃபுல்லாக போயிருவேன். அதுக்குள்ளே ஒரு 50 பேர் 60 பேர் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் லைவ் ஈஸியாக இருக்கும், பார்க்கலாம் ப்ரோ. ஐ சப்ஸ்கிரைப் நியூ சேனல். ஓகே ஓகே ப்ரோ. திஸ் பிளேஸ் இஸ் வேர் யூ கில் புலாஸ்கி. ஓ ஸ்பாய்லர் சொல்லிட்டா, சி ப்ரீவியஸ் கமெண்ட். ஓகே ஆமாம் ப்ரோ, அது அப்போ விளாடுது ப்ரோ, நான் விளாடுக்கிற 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும், அப்போ விளையாண்டது. ஒரு சிஸ்டம் இருந்தது, அது இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
ஸோ அதனால வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாமல் இருக்குது. திருப்பி பார்க்கலாமா, அந்த பக்கம் போனதாக செட் ஆகல. பாலைவனத்துக்கு இப்படியே போயிடலாமா? அதான் அப்புறம் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு யாராச்சும் ஒருத்தர் மட்டும் வாங்க, நான் இது பண்ணுறேன். ஐயா ஏன்னா நிறைய பேர் வந்தோம்னா என்ன பண்ணுறதுனே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ போ அப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். அதுக்கு சர்வர் மாதிரி கிரியேட் பண்ணோம். தண்ணியில் இருக்குதா? ஏற முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, ஏறா ஏறா ஏறா, ஒன்று முடியல ஏறா. வண்டியை விட்டு போட்டு ஓடு. நேராக ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டுக்கு போயிடலாம். நான் 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 நானா நான் பாட்டு பாடுறீங்களா? நீங்கள் வரீங்களா ப்ரோ? ஆல்சோ ஜிடிஏ நைப் ஜிடிஏ ஃபைவ் வாய்ப்பு இல்லை ப்ரோ. கேம் இருக்குது ஆனால் வந்து விளையாட முடியாது. பிசி வாங்கணும். க்ளவுடில் வந்து எதுலையுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸ்பாக்ஸோட க்ளவுடில் இருந்துச்சு, இப்போ தூக்கிட்டாங்க. ஜனவரியிலே தூக்கிட்டாங்களாமா? ஸோ அது இருந்தால் அதோட மிஷன்ஸ் கூட ஆக்சுவலாக கேம் இது பண்ண முடியல, லைவ் பண்ண முடியலனால வீடியோ வச்சு போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. தேர்ட்டி ப்ரோ, 32. ஓகே வந்தாச்சு. இல்லைங்க, நார்மல் இதில் வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அப்படி உள்ளே வர முடியாதா? ஏன் ப்ரோ? ஒருத்தர் தான் காட்டுது மெசேஜ், ரெண்டு மூணு பேர் பண்ணுறாங்க. நான் ஒரே ஒரு ஆள் தான் பார்க்குற மாதிரி காட்டுது ப்ரோ. பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ப்ரொமோட் ஆகும். லைக் கம்மி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வியூஸே இது என்னது, யாருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது யூடியூப். ப்ரோ சர்வர் க்ரியேட் பண்ணும் ப்ரோ, க்ரியேட் பண்ணி தான் சொல்லணும். அது லைவ் எப்போ பண்ணுறேன்னு அது அந்த நியூ சேனலில் தான் வருவோம். ஸோ நான் அதை பார்த்து சொல்கிறேன். இவனுங்க வேற நம்மளே சொல்றானுங்க. எக்ஸ்பாக்ஸ் ஜிடிஏ 5 சேம் தான் ப்ரோ. வேற தம்பிங்க தெரிய மாட்டேங்க. ஹெலிகாப்டர் இதுலேயே காலி ஆயிடுச்சுங்க. மறுபடி மிஷன் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு அது ஈஸியாக சுட்ட மாதிரி இருந்துச்சு, டஃப்பாக இருக்குது. ஓகே ப்ரோ, எக்ஸ்பாக்ஸில் ப்ரோ நான் வந்து பாஸில் இருக்குது ப்ரோ. பாஸில் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்குது, க்ளவுடில் இல்லை. அதே 1200 அந்த ரேஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரைஸ் வந்து அதே ப்ரைஸ் தான் ப்ரோ. பிசி வெர்ஷன் இருக்குது ஆனால் இது பண்ண முடியாது. ஸோ என்விடியாலையும் வரைய இது ப்ளே பண்ண முடியாது. எக்ஸ்பாக்ஸ்லேயும் இப்போதைக்கு ப்ளே பண்ண முடியாது. அவங்க அப்பப்போ கொண்டு வருவாங்க, அப்பப்போ எடுத்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். கேம் பாஸ் வந்து 650 ப்ரோ. 550 சொல்லுவாங்க, ஜிஎஸ்டியோடு சேர்த்து 650 வரும்.
ஒரு 100 கேமுக்கு மேலே விளையாடலாம்னு வைங்களேன். அதில் பிசி இருந்தால் சூப்பராக விளையாடலாம். அதில் ஐ திங்க் யூ சூஸ் த ராங் பிச்சு போட்டு பேசுகிறாரா? கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இந்த இடம். இந்த விஷயம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ராக்கெட் லான்ச்சர் ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏறா திக்கெல்லாம் ட்ரிக்க தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேங்க. ஸோ இந்த மொபைல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்குது ஆனால் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். டெஃபினிட்டிவ் எடிஷனில் ஃபுல்லாக வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்டா வண்டி இருந்துச்சு ஒரே விஷயங்க, ஏதோ க்ளவுடை பற்றி கேட்டீங்க ஒரே விஷயம். மைன்கிராஃப்ட் கூட இருக்குது ப்ரோ, அதில் ஃப்ரீ தான். நீங்கள் அந்த ஜிடிஏ அது அங்கே ஆனால் க்ளவுட் ஆப்பில் ப்ளே பண்ணால் முடியுமா சொல்லுங்கள். ஜிடிஎஃபை ஆ பண்ணலாம் ப்ரோ, ஜிடிஎஸ் டவுன்லோடு, பட் இன்ஸ்டா டவுன்லோடு வருது. வாட் ப்ராப்ளம் ப்ரோ? அது வந்து அந்த ஃபைல் எடுத்து போடணும் ப்ரோ, ஆப் ஓபிபி டேட்டா இந்த மாதிரி அந்த இதில் தூக்கி போடணும் ப்ரோ. ஓகே முடிஞ்சுங்க, ரெண்டு பேர்த்துக்கு தலை வச்சு இது. ஐயோ நம்மளே கொண்டாங்க ஹெல், உள்ளே போய் இது தானே எடுக்க வந்தேன் பேரஷூட்டு. ஆ இந்த மிஷின் ஏன் இப்படி பண்ணுது இன்றைக்கி? இந்த காரில் போயிடலாமா? ஆ இந்த கார் வேணாம், சந்துக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்காது. ஸ்பீடாக போனால் தான் இங்கே ஏற முடியும் மேலே. ஃபுல் ஸ்பீடில் போயிடுவோம். ப்ரோ அது ஜிடிஎஃப்ஐ க்ளவுடில் வந்து ப்ளே பண்ணலாம் ப்ரோ, அதை சொல்லிட்டு சொல்லணும்னு வந்துடல இதில். ஸோ அதாவது நான் வச்சுருக்கேன் இதில் வந்து பண்ண முடியாது. ஸோ அது போக சிக்கி அப்புறம் வந்து இன்னொன்று ரெண்டு மூணு இருக்குது. ஸோ அந்த கேம் இதுலெலாம் நீங்கள் வந்து பண்ணலாம், ஆனால் வந்து அதுக்கு வந்து அவங்க இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக கிடைக்காது. இப்போ நான் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எக்ஸ்பாக்ஸுக்கு பாஸ் போட்டால் போதும், என்விடியாவுக்கு கேம் இருந்தால் போதும். நம்ம வண்டி போகிறதுக்காக சென்ட்ரல் ஒரு இடம் போட்டுருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு உடந்து இருந்தோம், ஜோலி முடிஞ்சுது. ஆல்ரெடி மிஷின் நிறைய ஃபெயில் ஆகிட்டு இருக்குது. ரிப்பீட்டட் மிஷின் ஏதாச்சும் ஒரு லைவ்லையாச்சும் ரிப்பீட்டட் மிஷின் இல்லாமல் இருக்கிறது இல்லைங்க. ஈஸியாக மிஷினில் ஏதாவது ப்ரோ ஹாப்பிங்கில் அன்லிமிட்டட் மோட் போட்டால் வராது. அது வரதெல்லாம் ஓகேடா, ஆனால் வந்து என் வண்டி தூக்கி தூக்கி தான் இருதே, சார் போட முடியல, காப்பாற்ற முடியல.
ஹெலிகாப்டர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். என்ன ஷாப் உள்ளே தான் இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு இதை ரெட்டி எடுத்துவோம், ஹெல்த்து வேணா போட்டுக்கலாம். ஓகேங்களா? மிஸ் ஆயிடுச்சு. இவன் நடுவில் வந்துட்டாங்க, இவன் நடுவில் விட்டான். இது நானே முடிக்கிறது கஷ்டப்பட்டுருக்கிறேன். இது நடுவில் யாட்டா இது வந்துக்குள்ளே வந்த இவன் பாட்டுக்கு நடுவில் வந்துட்டான். அப்புறம் புது வெர்ஷன் 2.11 ப்ரோ, ஓல்டு வெர்ஷன் 2.14 ப்ரோ, சரி 2.10. எப்படி மேலே ஏறலைன்னா ஒரு சில டைம் போயிருது. ஆக்சுவலாக வந்து நகர்ந்து நகர்ந்து பண்ணுறோம், வேறு இதில் அது கரெக்டாக நமக்கு செட் ஆகலைன்னா. இன்னும் ரெண்டு ஹெலிகாப்டர் வருமா? மொத்தம் 4 இது வருமா ப்ரோ, இல்லை எக்ஸ்ட்ரா வருமா? வந்துட்டே இருக்குமா? ரெண்டு தான் தூக்கிட்டாலும் ஃபஸ்ட் ட்ரையில் பார்த்தீங்களா, ரெண்டு தான் தூக்குனேன், அதோட சரி. அதுவும் நம்ம ஹெலிகாப்டர் நடுவில் வந்துட்டான், அவன் நடுவில் வந்து கண்ட்ரோலர் பேட்டரி காலி போலங்க, சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டு பண்ணுறேன். ஒயர்லெஸ் தான், சார்ஜ் ஏறணும். எல்லா மிஷன் ஈஸி தான் ப்ரோ, ஆனால் அதுக்கு தேவை கான்சென்ட்ரேஷன், ட்ரிக்கு. அது வேணா காட்டுறதுக்கு ட்ரிக்கு தெரிஞ்சால் ஈஸியாக முடிச்சிடலாம், ட்ரிக் இல்லாமல் தான் மாட்டிக்கிறோம். இதுக்கு அப்புறம் சொன்னீங்க இந்த வண்டி தான் போமோ? Bro, I am trying last 31. Bro, I can't download. Okay. Bro, சொல்லி வரும் ப்ரோ அவரு, எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். ப்ரோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் ப்ரோ, சப்போஸ் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா வந்து ஏபிகே ஃபைல் தனியாக ஆல்ரெடி 2 GB டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கள, ஓபிபி ஃபைலை வந்து தனியாக எடுத்து வச்சுங்க, ஏபிகே ஃபைலை மட்டும் மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஆனால் வந்து ஃபைல் வந்து சேவ் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக போட்டுங்க. வேறு சுட்டு கடைசியில் தான் தேவை, இப்போ தேவையில்லை. ஓகே, நம்ம முடிச்சாருங்க.
ஓகே அவ்வளோதான் ப்ரோ. ஐயோ தலையில் விழுந்துச்சு. தலையிலையும் விழுந்துருச்சு. நானும் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டுக்கிறேன். இந்த விஷயம் பண்ண மாதிரி தான். எவ்வளோ நேரம் பண்ணுறத? ஒரு 10 நிமிஷம் பண்ணுறோமா? சரி இருக்கும். நாட் கம்மிங் ப்ரோ ஐ ட்ரைடு. கரெக்டாக இது பண்ணல, தலையில் விழுந்துருச்சு. ஓடுறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. வாவ், அடித்த காரு 10 கிலோமீட்டர் கணக்கில் போகணும்னு பார்த்தா சிம்பிளாக பாருங்க. அதே இடத்துல சுற்றுது. கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டேன். வந்துருச்சு தானே? வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் லிஃப்ட்டு லிஃப்ட்டு தருவீங்களா? ஐயோ ஜஸ்ட் மிஸ் விட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க போல. டே எடா, ஆப்போசிட்டில் போகிறீங்க. யாராச்சும் ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுங்கப்பா. பேராச்சு ஒன்று கொடுத்தாங்க, பேசாமல் போயிருக்கலாம். இந்த வண்டி எடுக்க முடியுமா? வண்டியா? இல்லை சார். யாராச்சும் வண்டி வச்சுருக்கீங்களா? ஐ நீட் வெஹிக்கிள். 2-வீலர் இருந்தால் கூட ஓகே. ஹெல்த்து இது என்னதுங்க? இது போட்டு போகணும் போல. ஐயோ வண்டி இல்லை. அதாவது போல கரெக்டாக வண்டி இல்லாமல் போயிடுச்சுங்க. அவசரப்பட்டதுக்கு விழுந்துட்டேன். ஒருத்தம் கூட இல்லை பாருங்க. ப்ரோ ஏபி வச்சு ஏபிகே ஃபைல் மட்டும் 18 MB வரும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. 18 லேருந்து 20 MB தான் வருது. ஓடி தான் போன மாட்டோம். ஸ்டார் கோல்டு பேஸ்ட். ஹாய் ப்ரோ. ஆடே டே, ரெண்டு பேரும் விட்டுக்க வரீங்க. ஒருத்தனாச்சும் நிப்பாட்டலாண்ணா. ஒருத்தன் கூட நிப்பாட மாட்டேங்கிறாங்க. பேசாமல் இறங்கி மேலே ஏற ஒன்று இருக்குது எனக்கு தெரியும். அது இருக்கணும் நம்ம நேரம். விடுங்க, ஸ்டாமினா வச்சு ஏறட்டும். வேறு வழி இல்லை. இன்சைட் இஸ் ஆஸ்கிங் யூ நாட் டு பர்ச்சேஸ். அதான் ப்ரோ, அதை வந்து இந்த ஓபிபி இதை வந்து மாற்றி போடணும் ப்ரோ. இந்த வீட்டு எடுத்துகிட்டு போகலாமா? எடுக்க முடியுமா? ஐயோ இது எதுவும் மிஷன் போலங்க. ஆமாம், இது நம்ம சேலெலாம் பண்ண முடியாது. போடா. ஆ இருக்கவே இருக்குது பைக்கு. ஆ எனக்காக வச்சுருக்கீங்க பாரு, ரொம்ப நன்றி. அது உள்ளே எதுவும் மிஷின் இருக்குதுங்க. திடீர்னு ஏதாச்சும் வித்துடுவா அப்படின்ட்டு வாங்க. அங்கெல்லாம் அட்டன் பண்ணோம்னா இல்லை வாங்கி சாப்பிட்ற இடமா தெரியல. கெப்பாசிட்டி விட்டி கெப்பட்டி கேப்டிவிட்டின்னு ஒரு கேமா? சரி ப்ரோ, செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது லைவ் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் ஒரு இது வரும்ல ப்ரோ, அதில் மட்டும் போடுங்க. அதை பார்த்து சொல்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன் ப்ரோ. ப்ரோ அது தான் யூடியூப்பில் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க ப்ரோ. ஏன்னா பழைய வீடியோக்கெலாம் நிறைய தூக்க மாட்டாங்க.
ஸோ அதான் செக் பண்ணி பாருங்கள் அது எப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ இதில் ஒர்க் ஆகாது ப்ரோ, லிங்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கி விட்டுரும் ப்ரோ. இந்த வண்டி நம்ம வண்டி தலையில் மட்டும் கொடுக்காம இருக்கிறாடே, போடு அவ்வளோதான். ப்ரோ இல்லை ப்ரோ, மொபைலில் தான் ப்ரோ. ஐயோ காவா, இது நம்ம வண்டியை போய் இங்கே இருக்குது. ஓகே ஐயோ, ஹெல்த்து காலி, ஹெல்த்து காலி. நீங்கள் சரி, ஓகே ஹெல்த் ரீஃபில் பண்ணியாச்சு. நீங்கள் அடுத்த வண்டியே பார்த்தா வருது, வருது. ஒழுங்கா மடிக்கு யாரா நீங்க, புல்லட் ஃபுல் போட்டு வச்சிருக்காங்களே. அப்போ ஓடி ஓடி ஐயோப்பா, நல்ல வேலை. சேஃபா தம்பி, சேஃபா நீ இல்லை. வரானுங்க, ஒருத்தன் வராங்க. ப்ரோ அந்த இது எங்கேயாச்சும் இது இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, ஆர்மர் போடுறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள், ஆர்மர் போட்டு போயிடலாம். இதெல்லாம் ஆகாது, இங்கே வேறு பக்கத்தில் எதுவுமே இல்லை ஆர்மருக்கு. இந்த இருக்கு இருக்கு, இங்கே போயிட்டு வந்துடுவோம். போய் ஃபஸ்ட்டு ஆர்மர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வச்சது எதாவது பண்ணுவோம். ஊட்டிக்கு இல்லை ஓகே, சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னு சொல்கிறீங்களா? கரெக்டு தான், நான் சொன்ன மெத்தட் தான் அவங்க சொல்கிறாரு. வென்ட்ரல் ஹாஸ்பிட்டல், வென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் அது 3 ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் ப்ரோ, பண்ணுறோம் ப்ரோ. இப்போ கேம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, ஆஃபரில் வந்தப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், பண்ணணும் ப்ரோ. நிறைய கேம் பர்ச்சேஸ் பண்ணதுலேயும் அப்படியே கிடக்குது. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிப்போர்ட்டர் கேம் வந்து பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபஸ்ட்டு போய் ஆர்மர் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த ட்ரை பண்ணும். ஏன்னா ஆர்மர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆச்சுன்னு பார்ப்போம், எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதோட கேனாட் ஃபைண்ட் ஸ்டோரேஜ், என்னடா இது, ஒவ்வொரு டைம் இதே பிரச்சனை வருதுங்க. ப்ரோ எதை கேட்குறீங்க நீங்கள், அவருக்கு போடுறத சொல்கிறீங்களா இல்லை என்னோடய பிரச்சனை கேட்குறீங்களா, எதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ.
இது வந்து ஃபோனு இதனால் வெளியே தள்ளி விட்டுருது, வேறு எதுவும் இல்லை. ஏதோ ஸ்டோரேஜ் இஷ்யூ என்ன, ஃபோன் இதாக இருந்தால் சரி, ஃபோனில் தான் ப்ரோ இந்த ப்ராப்ளம். அதே ஃபோன் வந்து ஹீட் ஆகுது ரொம்ப, ஸோ அது ஹீட் ஆகும்போது கேமை வந்து அப்படியே புஷ் பண்ணி வெளியே தள்ளி விட்டுருது. லைவ் கட் ஆகாமல் இருந்தால் சரி, இது இது கூட ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், நம்ம பிரச்சனை இல்லை. ஃபோன் ஹீட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, இவன் ஓகே அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறேன் நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன், நானே வழி தெரியாமல் போயிட்டுருக்கிறேன். ஓகே ரைட், இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. தரோண்ணா ப்ரோ, இது வேறு ப்ரோ 12 ப்ரோ. ஃபேஸ் ரிவீல் ஆல்ரெடி இருக்குது ப்ரோ, இனிமேல் 100K தான் ப்ரோ, 100K வந்தால் கன்ஃபார்ம் வரும் ப்ரோ. அது எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் சரி. ஒரு 6 வாங்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போக வேண்டியது, வந்தாச்சு 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 பக்கத்தில் வந்தாச்சு. அவ்வளோதான், வேலையை முடிஞ்சுது. தம்பி எங்கப்பா 6 வச்சுருக்கிற, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் தேங்க வந்தேன், 6 தேங்க வந்தேன். ஒட்டி கடை மாதிரி வச்சுருக்கீங்களாடே, நியூ பேப்பர். ஐயே என்ன வந்தவன் வெளியே போகிறான், ஏய் உள்ளே போகிறான். அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு டக்குன்னு போகிறான். ஆ இங்கே வாங்கணும், எதுவும் புது பண்ண வந்துருக்காமா. நீடு ஆர்மர் ரைட், தேங்க்ஸ்ப்பா, உனக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா 2-3 வாங்கி வச்சுக்கலாம்னு பார்த்தா வாங்கிறது வழி இல்லை. அசால்ட் ரைஃபிள், ஷார்ட் கன்னு, கட் ஆகுது. என்னன்னு தெரியலையே. Best not to mention where you got that, okay? ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சிடறே, போனடா. Cultist everywhere, friend. இங்க இந்த ஷார்ட்கட் எதை வச்சிருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். பக்கத்தில் தான் இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஒரு ரோடு ஒன்று வருது, அந்த ரோட்டில் கட் பண்ணி போனோம்னா போயிடலாம். இந்த ரோட்டில் தான் அப்போயே வந்தேன், நாம் இருக்கா இங்கே தான் வந்தோம்னு நினைக்கிறேன். இந்த தான் இங்கே ஒரு மேலே ஏறணுங்க.
வச்சு உடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ப்ரோ வீக்காக இருக்குது. ஸ்டாண்டர்ட் டெனில் விளையாண்டிங்கன்னா சூப்பராக வந்து ப்ளே பண்ணலாம் ப்ரோ. டென் வரைக்கும் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே சில அப்பப்போ பக் இருக்கும். ஸோ அந்த ஆர்மர் முடியறதுக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கணுங்க. அதுதான் நம்ம டார்கெட். தம்பி இப்படி ஓரம் அடிக்கிறோம். நம்ம வண்டி தூக்கிட்டு போகிறோம். மைனஸ் 11. ஓகே ஓகே ஓகே. கண்ட்ரோல் கட் ஆகுது. கண்ட்ரோல் சார்ஜ் கட் ஆகிடுச்சு. ஒரு நம்ம வண்டி ப்ரோ இருந்து எடுத்து போயிடுச்சு. ஆடாடா ரைட், பேராசூட் வாங்காமே இருந்துக்கலாம். நம்ப வண்டி சூப்பருங்க. வர்றது வருது அந்த வண்டி தானே. சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு 11 சொல்லுங்கள் ப்ரோ. சரி ப்ரோ, நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இந்த மிஷனை நம்ம அடுத்த லெவலில் அதை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். மிஷன் ஃபெயில்ட். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நோ எஸ் எதுவுமே கேட்கல. ஸோ தண்ணிகள் விழுந்துருவோம். வேறு வழியில் எப்போ முடியுது. ஒன்றுமே ஆகல. ப்ரோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தானே கேட்டீங்க. அதுக்கு சொன்னேன் நெட் 12. ப்ரோ வீடியோ பார்க்கணும் அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே சரி, ஓகே ப்ரோ, எல்லாத்துக்கும் பாய். ஸோ இதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா மிஷன் அந்தளவுக்கு கொஞ்சம் டஃப் ஆகுது. ஏதாச்சும் ட்ரிக் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு லைவில் வந்து பண்ணுவோம். சுரோகே கேஸ் எல்லாத்துக்கும் வந்து பாய். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே ப்ரோ, எல்லாத்துக்கும் பாய். ப்ரீவியஸ் கமெண்ட். அதான் ப்ரோ ப்ரீவியஸ் உங்களுக்கு 11 சொன்னீங்க. சரி ஓகே ப்ரோ, எல்லாத்துக்கும் பாய். குட் நைட்.